தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றியுமாக்கே. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1-3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளவர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, கம்பிளி பூச்சிகளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் ஒரு குறிப்பிட்ட இனம் ஒன்று இருக்கு. இந்த குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த கம்பளி பூச்சிகள் எப்பொழுதுமே அணிவகுத்து செல்லும். பின்னாடி இருக்கிற கம்பளி பூச்சி முன்னாடி இருக்கிற கம்பளி பூச்சியினுடைய இறுதி பகுதியை தொட்டவாறு, இதனுடைய தலை அதனுடைய இறுதி பகுதியை தொட்டவாறே அப்படியே நடந்துட்டு போவாங்க. எல்லாரும் அணிவகுத்து கொண்டே இருப்பார்கள். இதை பார்த்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஜீன் என்கிற ஒரு ஆய்வியலாளர் இதை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்ள ஆரம்பித்தார். ஒரு காலியான பூந்தொட்டியினுடைய அந்த ஓரத்தில் இந்த கம்பளி பூச்சிகளை எல்லாம் வைக்கிறார். அந்த ஓரத்துக்கு, அந்த கம்பளி பூச்சிக்கு பக்கத்திலேயே ஒரு 2 சுற்றளவுக்கு பக்கத்தில், ஒரு 2 இன்ச் அளவுக்கு பக்கத்தில் அதற்கான உணவுகளை அப்படியே வச்சுட்டு வராங்க. இப்பொழுது இந்த கம்பளி பூச்சிகள் இந்த உணவை சாப்பிடுமா அல்லது அணிவகுத்து கொண்டே செல்லுமா என்று பார்க்க ஆரம்பித்தார். முதல் நாள் அந்த ஆய்வு தொடங்குகிறது. இந்த கம்பளி பூச்சிகள் பக்கத்தில் இருக்கிற உணவை பற்றி சுத்தமாக கவலைப்படாமல் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படி சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3வது நாள் தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற உணவை பற்றி கவலைப்படாமலேயே ஒவ்வொன்றாக மற்றவர்களை பின்பற்றுவதன் வழியாக சோர்வடைந்து கொண்டு தான் இருக்கிறது. 4வது நாள் ஒவ்வொன்றும் பசியால் இறந்து மடிந்து உள்ளே பூந்தொட்டிக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கம்பளி பூச்சிகள் இன்று நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது எதற்காக? மற்றவங்க பின்பற்றுறாங்க, அதனால் நானும் பின்பற்றுகிறேன். அவங்க கோயிலுக்கு போறாங்க, அதனால் நானும் கோயிலுக்கு போறேன். அன்பியத்துக்கு போகணும், எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, நானும் ஜெபம் பண்றேன். எல்லாரும் கோவிலில் போய் திருவிழாவில் பங்கெடுக்கிறாங்க, நானும் பங்கெடுக்கிறேன். பல நேரத்திலேயே நம்ம எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம், எதற்காக அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று தெரியாமலே புரியாமலேயே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்ம இந்த நேரத்தில் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நற்செய்தியில் சில மனிதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எதற்காக பின்பற்றுகிறார்கள், எதற்காக அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றிய நற்செய்தி பகுதியை தான் இன்று நாம் படிக்க கேட்டோம். நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். அதில் சில பேரை நற்செய்தி பதிவு செய்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 12 சீடர்கள் மற்றும் அவரை பின்தொடர்ந்திருக்கிற பல பெண்கள், மகதல மரியா, ஏரோது மாளிகையினுடைய மேற்பார்வையாளர் கூசாவினுடைய மனைவி யோவன்னா மற்றும் சூசன்னா என்கிற பெண், மற்றும் பல பெண்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அவர்களை பற்றி சற்றே ஆய்வு செய்து நம்முடைய வாழ்க்கையோடு அவர்களை ஒப்பிட்டு பார்ப்போம். இயேசுனுடைய சீடர்கள் எல்லாருமே தனிப்பட்ட குணநலன்களை கொண்டவர்கள், விசித்திரமான குணநலன்கள். கொஞ்சம் பேர் கோபப்படுறவங்க, இடி மக்கள் என பெயர்பட்டார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் ஹாட் டெம்பர், உடனே கோவப்படுறவங்க. இன்னும் கொஞ்சம் பேர் திருடன், கொஞ்சம் பேர் வரி வசூல் செய்கிறவர். இப்படி பல வித குணநலன்களோடு பலவித பணிகளை செய்து வந்தவர்கள் இன்று இயேசு என்கிற ஒரு பசை,
ஒரு கம் இதனால் ஈர்க்கப்பட்டு ஒரு குடும்பமாக வாழ்ந்து வருகிறார்கள். எல்லா விதமான குணநலன்கள் பெற்றிருந்தாலும் அனைத்தையும் கொடுத்து ஓர் குடும்பமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா ஒன்றிணைந்து அவரை பின்பற்றுகிறார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் பலவித குணநலன்களை பெற்றிருந்தாலும் வைத்திருந்தாலும் பலவித பணிகளை செய்து வந்தாலும் நம்முடைய குடும்பத்தாரோடு, நம்முடைய ஊராரோடு, நம்முடைய மக்களோடு, நண்பர்களோடு ஒன்றிணைந்து நடக்கிறோமா, அதன் வழியாக ஆண்டவரை பின்பற்றுகிறோமா சிந்தித்து பார்ப்போம். அடுத்தது மகதல மரியா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தனிப்பட்ட முறையிலே ஆரோக்கியத்தை பெற்றவர், நல்ல சுகத்தை பெற்றவர். தன்னிடமிருந்த 7 தீயாவிகளை ஆண்டவர் ஓட்டிவிட்டார். அதனாலே ஆண்டவர் மேலே அதீத அன்பு அவருக்கு இருந்தது. ஆண்டவரிடமிருந்து அபரிவிதமான அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை தினம் தினம் நாம் தெரியாமலேயே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் அறியாமலேயே ஆண்டவர் நம்மை தினம் தினம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நிறைய அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வருகிறார். இதையெல்லாம் பார்த்த பிற்பாடு கூட ஆண்டவரை பின்பற்றாமல் பல நேரத்தில் இருக்கிறோம். இன்று ஆண்டவரை பின்பற்ற நாம் தயாராக இருக்கிறோமா? அவர் மேலே அபரிவிதமான நம்பிக்கை வைக்க நம் முழுமனத்தோடு செயல்படவிருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம். அடுத்தது ஏரோது மாளிகையினுடைய மேற்பார்வையாளரான கூசாவினுடைய மனைவி யோவன்னா. ஏரோதுவை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு யோவானை கொன்றவர், தான் செய்த தவறை சுட்டிக்காட்டிய அந்த நல்ல மகனை, ஆண்டவருடைய ஒரு சீடரை கொன்று போட்டவர் இந்த ஏரோது. அப்படிப்பட்ட ஏரோதனுடைய அரண்மனையில் பணி செய்கிற ஒரு மனிதனுடைய மனைவி இவர். கண்டிப்பாக ஆண்டவரை பின்பற்றினால் ஆபத்து என தெரியும். ஆண்டவரை பின்தொடர்ந்து சென்றால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்பது கண்டிப்பாக அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இருந்தாலும் அனைத்தையும் விடுத்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவரை இன்று பின்தொடர்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்தொடர்ந்தால், அவர் மேலே நம்பிக்கை வைத்தால் பலவித சங்கடங்களுக்கு, இக்கட்டுகளுக்கு ஆளுவோம் என தெரிந்தும் அவரை பின்பற்ற நாம் தயாராக இருக்கிறோமா? அவரை முழக்கமிட்டார், அவருடைய வார்த்தைகளை அறிவித்தார், இந்த சமூகம் நம்மை ஏளனமாக பார்க்கும் என தெரிந்தும் கூட அவருடைய வார்த்தைகளை அறிவிக்க நாம் தயாராக இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம். கடைசியாக சூசன்னா என்கிற ஒரு பெண். இவரை பற்றி விபிலியத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசு வாழ்ந்த அந்த சமூகத்திலே, அந்த சமயத்திலே பெண்கள் எல்லாருமே மதிக்கப்படாத ஒரு இனத்தை சார்ந்தவர்கள், மிகவும் தரக்குறைவாக நடத்தப்பட்டவர்கள், ஒரு போகப் பொருளாகவே அவர்கள் நடத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் இழிவானவர்களாக கருதப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய சாட்சியம் சமூகத்தில் செல்லவே செல்லாது. வெறும் குடும்பத்திற்காக உழைத்து கணவனை திருப்திப்படுத்தி பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்காக உணவு செய்து குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை எல்லாம் பாதுகாக்கிற ஒரு பணியை செய்கிற ஒரு பொருளாகத்தான், ஒரு இனமாகத்தான் பெண்கள் அந்த நேரத்தில் பார்க்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சமூகத்திலும், அப்படிப்பட்ட சமயத்திலும் சமூகத்தினுடைய அந்த எல்லா கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி ஆண்டவரை பின்பற்றுகிறாள் இந்த பெண் சூசன்னா. இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனைதான் தடைகள் எதிர் வந்தாலும், சோதனைகள் நம்மை சோதித்தாலும், துன்பங்கள் நம்மை துன்புறுத்தினாலும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற, அவரை பின்பற்றுகிற அந்த தைரியம் நமக்கு இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும். ஏனோ தானோ என்ற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இந்த கம்பளி பூச்சிகளைப் போல எல்லாரும் போறாங்க நானும் போறேன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க நானும் போறேன், எல்லாரும் ஜெபிக்கிறாங்க நானும் ஜெபிக்கிறேன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். செய்வதை தெரிந்து செய்வோம். எதற்காக செய்கிறோம், எதற்காக ஆண்டவரை நான் பின்பற்ற வேண்டும், எதற்காக அவர் மேலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து தெரிந்தவர்களாக தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கை பயணிப்போம். நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கை உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களுடைய தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நற்செய்தி வழியாக எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நாங்கள் எதற்காகவே பின்பற்ற வேண்டும் என்பதை எங்களுக்கு சிந்தனைகள் மூலமாக விளக்க இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நற்செய்தியில பார்த்த அந்த மனிதர்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட எல்லா அற்புதங்களுக்கும், அதிசயங்களுக்கும், ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற விதத்துல உம்மை பின்பற்றினார்கள். நாங்களும் கூட நன்றி மறவாத பிள்ளைகளாக இருந்து உம்மை பின்பற்றுகிற வாழ்க்கையை, அந்த வரத்தை எங்களுக்கு தந்திருடும்.
அன்னை மரியே எங்களுக்காக துணை புரிந்தரிடம் ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமுடைய இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.